காலில் ஓவியம் வரைந்த முதலாம் ஆண்டு அரசு கல்லூரி மாற்றுத்திறனாளி மாணவன் புலிகள் பாதுகாப்பு பற்றி வரைந்த ஓவியம் காண்போரை கவர்ந்தது. கோவை அரசு கலைக்கல்லூரியில் உள்ள மென்திறன் மேம்பாட்டு பிரிவு சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு திறன் மேம்பாடு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்களிடையே 5 நாட்கள் நடைபெறும் திறன் மேம்பாடு போட்டிகள் கோவை அரசு கலைக்கல்லூரியில் இன்று துவங்கியது. ஆங்கில இலக்கியத்தை மையப்படுத்தி போட்டிகள் நடத்தப்படுகின்றன. மீம்ஸ், ரங்கோலி என போட்டிகள் இந்த வாரம் முழுவதும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல் நாளான இன்று ஆங்கில இலக்கியத்தை மையப்படுத்தி முக ஓவியம் போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஓவியங்கள் வரைந்து அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் கோவை அரசு கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு வரலாறு படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவன் காலில் ஓவியம் வரைந்து அசத்தியுள்ளார். அவர் புலிகள் பாதுகாப்பு பற்றி வரைந்துள்ள ஓவியம் காண்போரை கவரும் வகையில் இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் 12 கல்லூரிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இயற்கையின் அத்தியாயம், புலிகள் பாதுகாப்பு, ஆதாம் ஏவால், அப்துல் கலாமின் அக்னி சிறகுகள், ஃபீனிக்ஸ் போன்ற ஓவியங்கள் வரைந்து அசத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நான் வந்து கோவை அரசு கலைக்கல்லூரி மென்திறன்கள் மேம்பாட்டு அலகு அப்படின்னு ஒரு அலகு எங்கள் காலேஜில் இருக்குது. சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல் வந்து மாணவர்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு வாரம், அதாவது இன்னையிலிருந்து இன்றைக்கி முதல் நாள் ஆக்சுவலாக இன்னும் 7/3/2022 11ஆம் தேதி 11/3/2022 வரைக்கும் ஒரு இன்டர் காலேஜியட் காம்படிஷன்ஸ் நடத்திட்டுருக்கோம். அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த என்டையர் ப்ரோக்ராமையும் கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸில் வந்து ஒரு நாங்கள் வந்து இதை ஸ்பான்சர் பண்ணுறோம். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறதுனால இந்த தீம் வந்து லிட்ரேச்சர் பேஸ்டாக இருக்கும். லிட்ரரி டாட்டூ, அதாவது ஃபேஸ் பெயிண்டிங் தீமில் பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர்லேருந்து ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இம்ப்ரெசிவாக ஒரு சீன் எடுத்து பெயிண்டிங்காக அவங்க போடுவாங்க. அதே மாதிரி அது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி, சோஷியல் கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இந்த ப்ரோக்ராம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.